எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு M3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி, ஆப்பம், தோசை இது கூடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் பச்சைப்பயிறு கழுவி எடுத்திருக்கேன், இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஹை ஹீட்டில் ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா பச்சைப்பயிரை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சோம்பு பொரிஞ்சதும் இதில் 1 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது 1 கப் அளவு இருக்குது. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். இதுவும் 1 கப் அளவு இருக்குது. தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு, இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 to 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி பேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம், அதனால் அதுக்கப்புறமும் கொஞ்சம் திக்காகும், அதனால் கொஞ்சம் தண்ணி கரெக்டான அளவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு 5 to 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து விட்டுக்கோங்க. ஏழு நிமிஷம் ஆயிருச்சு. இதை வந்து இனி 1-2 நிமிஷத்துக்கு மூடி எதுவுமே போடாமல் வேக வச்சுக்கலாம். கிரேவி இப்போது திக்காயிருச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.